காரணம் திரு கருணாநிதி மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஏற்கனவே மெரினா கடற்கரையில பிரம்மாண்டமான மணிமண்டபத்தை எழுப்பியிருக்கிறீங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் திமுக கட்சியுடைய தலைவர், அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, அதனால அவருக்கு மணிமண்டபம் அமைக்கிறீங்க, ரைட். ஆனா பேனாவை எது கொண்டு வைக்கிறீங்க? எதுதாக பேனாவை கிட்டத்தட்ட 350 மீட்டர் தொலைவுல கடலுக்குள்ள இருக்கணும், கடலுக்கு அடிச்சாதான் பேனா வச்சமா இருக்குமா? 82 கோடி யாருடைய பணம்? மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து 82 கோடியை எடுத்து இவருடைய தந்தைக்கு 82 கோடியில பேனா வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பேனா வைங்க வேண்டாங்கள, உங்களை அறிவாளத்தில் பேனா வைங்க, யார் வேண்டாங்களா? இல்லது மெரினா கடற்கரையில திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீங்க, அதுக்கு முன்னால ஒரு 2 கோடியில பேனா வைங்க. ஏன் 82 கோடியில மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் நீடிக்கிறீங்க? அம்மா உணவகம், அம்மா உணவகம் தர முடியாது, சரியான பொருள் கொடுக்கவில்லை. இன்னைக்கு படிப்படியா அம்மா உணவகத்துடைய வருகை குறைந்து கொண்டே போகிறது. அந்த அம்மா உணவகத்தில் வந்து உணவு வசதியுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போகுது. அதுக்கு என்ன காரணம்? தரமில்லாத உணவு, சரியான முறையில பராமரிப்பு இல்ல, சரியான முறையில பொருள் வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட அவநிலை. ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவு உண்ண வேண்டும்பதற்காக மலிவு விலையில அம்மா உணவகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் என்ன? அரசாங்கம் அதுக்கு பணம் இல்ல, பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்குது, பேனா வைக்க பணம் இருக்குது. பசியில் வாடுகின்ற ஏழைகளுடைய வயிறை நிரப்புவதற்கு, அது கொடுப்பதற்கு பணம் இல்லை என்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி